வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நேற்று பிக் பாஸ் சீசன் ஃபைவ்னுடைய ஃபைனலோட ஷூட்டிங் ஃபுல்லாமே நடந்து முடிஞ்சு. ஸோ அதை இன்னைக்கு சாயங்காலம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் யார் வின்னர் யார் ரன்னர் அப் அப்படிங்கிற டீடெயிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தாமரை செல்வி சான்ஸே இல்லைங்க, 95 நாள் விளையாண்டாலும் அவ்வளோ சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. ஸோ எந்த இடத்துல கோவமாக பேசணுமோ எந்த இடத்துல நியாயமாக பேசணுமோ அந்த மாதிரி விளையாண்டுருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி 95 நாள்லேயே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலில் 5 பேர் இருந்தாலும் அதிகமாக அடிபடுற ரெண்டு பேர் அப்படின்னா நம்ம ராஜு பிரியங்கா இவங்க ரெண்டு பேர் தான் சொல்லணும். பிரியங்கா பொறுத்த வரைக்கும் முதல் 50 நாள் பார்த்தோம் அப்படின்னா தாமரையோட சண்டை போட்டதுலேயே அவ்வளோதான், அடுத்த வாரம் எலிமினேட் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. ஸோ திரும்பி வந்து இல்லை இன்னும் 2 நாள் தான் இருக்கு, நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்ன பத்தில ஆரம்பத்திலேயே நீங்க 100 நாள் முடிஞ்சு, இது ஜஸ்ட் செலிப்ரேஷன் தானே போயிட்டு இருக்கு, உங்களுடைய ஹெல்த்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேக்டோர் வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. ஸோ ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்ட வந்த விஷயம். ஸோ அவங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் இருந்து இப்படி இருந்துச்சு, ஸோ இடையில என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ஸோ நீருப்பை பற்றி அவங்க சொன்ன விஷயங்கள், அட் த சேம் டைம் தாமரை கூட தான் அதிக ஃபைட் நடந்துச்சு, ஸோ ராஜு இவங்களை பற்றின ஜேர்னியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் அந்த 3 நாள் என்னாச்சு, ஸோ என்ன பிரச்சனை, ஃபுட்டு சேரலையா அவங்களுக்கு, கால்வலி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.